படம் நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி கதை வந்து இப்படி இருக்குமா இல்லை. நம்ம மோகன் படம்னா வேற ஜாதி ஜாதி பச்சனை அந்த மாதிரி எதிர்க்கும்னு நினச்சி பார்த்தேன், ஆனால் இது வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. செல்வராகவன் சார் வந்து சூப்பரோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. அருமை பீஸ்ட்டுக்கு அப்புறம் அவரோட நடிப்பு வந்து வேற லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பரோ சூப்பர். படம் வந்து நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா எடுத்துருக்குறாங்க, ஒரு அவேர்னஸ் மூவியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு, யங்ஸ்டர்ஸு, கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். செல்வராகவன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். உண்மையில் நல்லா பண்ணியிருக்காரு மெசேஜ். நீங்கள் படம் பார்க்கும் போது தான் உங்களுக்கு அதை புரியும். கண்டிப்பாக பெற்றவங்களாம் இந்த படத்தை வந்து பார்க்கணும். அது பெண் பிள்ளைகளை பெற்றவங்க எல்லாம் அனைவரும் இந்த படத்தை தவறாமல் தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஆ, நல்லாயிருக்கு சார். டைரக்டர் மோகன்ஜி வந்து ரொம்ப அருமையாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த காலத்தில் எல்லா யங் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து இந்த படத்தை பார்க்கணும். வெரி எக்ஸலன்ட் சார், அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு இது ஒரு நல்ல டேக் ஆஃபாக இருக்கும். நல்லாயிருக்கு. ஆ, இல்லை சார், இந்த காலத்தில் ஃபோனுனால எவ்வளோ பேர் கெட்டு போகிறாங்க, ஆப்ஸ்னால எவ்வளோ பேர் கெட்டு போகிறாங்க, அதெல்லாம் காமிக்கிறாங்க. கிராமத்தில் இருக்க மக்கள் அப்படி ஏமாற்றி வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப காமிக்கிறாங்க. பட் ஆனால் நல்லாயிருக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஒரு தைரியமாக வந்து ஒரு மோகஜி தவிர வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. நல்லாயிருக்கு சார். செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, செல்ஃபோனால் என்ன நல்லது இருக்குது, என்ன நல்லது இல்லைன்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவேராக சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இதை பார்த்துட்டு கொஞ்சம் பேரண்ட்ஸ் இனிமேல் பசங்களை கொஞ்சம் பார்த்துக்கணுன்றது கொஞ்சம் இனிமேல் எனக்கு கொஞ்சம் பயம். எல்லாம் சார் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க சார், நல்லா பண்ணியிருக்காங்க. செல்வராகவன்லாம் பீச்சில் ஒரு மாதிரி இருந்தார், இதில் வேறு லெவலில் இருக்கார். அவர் கலையிருக்கார் சார், வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி வந்து வேறு லெவலில் சொல்லி கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறாரு, அது நல்லா இருக்கு. படம் முடிஞ்சு யார் வெளில வந்துடாதீங்க, அந்த மெசேஜை கேட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக மக்களுக்கு நல்லா வெற்றி போகும். நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா கருத்து உள்ள படம். பெண்கள்லாம் மெயினாக பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் பார்த்தேன், நல்லா இருக்குது. எனக்கு வந்து போரே அடிக்கலை. என் வீட்டில் இது மாதிரிலாம் நடந்தேன்னா எனக்கு எப்படி இருக்கும், ஒரு உதாரணம், ஒரு பயம். எப்படி நல்லாயிருக்கும், சூப்பராக நல்லா இருக்காங்க. அப்புறம் நட்டியோட நடிப்பு நல்லா இருக்கு. கூல் சிற சாரோட 5 நிமிஷம் தான் நடிப்பு, வேறு லெவலில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேன்ல, நல்லா சூப்பராக நினச்சேன். பொறுமையாக எந்த ஸ்பீடும் இல்லாமல் அவருக்கு என்ன கேரக்டரோ அது மாதிரி பண்ணிவிட்டு அவருக்கு பூர்வாக பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தகுந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்புறம் மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. 2 சாங்ஸு, ஒன்று வந்து சிவன் சாங்ஸு, இன்னும் வந்து பாப் சாங்ஸு, நல்லா சூப்பராக இருக்குது.